நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான மனித வளத்தை உருவாக்கும் வகையில் நமது கல்வி முறைகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பான மூன்று நாள் மாநாடு வாரணாசியில் நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நாம் பட்டதாரி இளைஞர்களை உருவாக்கினால் மட்டும் போதாது என்றும் மாணவர்களுக்கு கல்லூரி வளாகங்களிலேயே தேவையான தகவல் களஞ்சியத்தை உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் हमें वैसा ही शिक्षण वैसी ही संस्थानों की व्यवस्थाएं वैसा ही ह्यूमन रिसोर्स डेवलपमेंट का हमारा मिजाज अपने आप को सज्ज करना ही होगा नई नीति में पूरा फोकस बच्चों की प्रतिभा और चॉइस के हिसाब से उन्हें स्किल्ड बनाने पर है हमारे युवा स्किल्ड हो कॉन्फिडेंट हो प्रैक्टिकल हो कैलकुलेटिव हो शिक्षा नीति इसके लिए जमीन तैयार कर रही है। இந்தியாவில் வேலைவாய்ப்புகளை அளிப்பதற்காக மட்டுமே கல்வி முறை உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் ஆங்கிலேயர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியாளர் வர்க்கத்தை உருவாக்கும் வகையில் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியதாக தெரிவித்தார் உலகின் கல்வி மையமாக இந்தியா உருவாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக வாரணாசியில் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் பாரம்பரிய நகரமான காசி தற்போது வளர்ச்சி பாதையின் வரைபடத்தில் வலுவாக காலூன்றி இருப்பதாக கூறிய பிரதமர் அரசு எப்போதும் ஏழை எளிய மக்களின் பக்கமே இருக்கும் என்றார் ஏழை மக்களின் இன்ப துன்பங்களில் துணை நின்று பிரச்சினைகளை தீர்க்கவும் துயரங்களை போக்கவும் தமது அரசு தொடர்ந்து துணையாக இருக்கும் என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் भाईयों बहनों हमारे लिए विकास का अर्थ सिर्फ चमक दमक नहीं है हमारे लिए विकास का अर्थ है गरीब दलित वंचित पिछड़े आदिवासी माताएं बहनें इन सबका सशक्तिकरण நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்